பலமுறை சுவிசேஷ செய்திகளை கேட்டும் தன்னுடைய பின்மாற்ற வாழ்க்கையிலிருந்து மாறாம மரித்து போன ஒரு நபருக்கு ரட்சிக்கப்படுவதற்கான இரண்டாம் வாய்ப்பு கொடுக்கப்படுமா? இல்லை, நிச்சயமா இல்லை. அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் வேதத்தில் சொல்லப்படுகிற சத்தியம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு அர்ஜென்சியை நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா? இப்பொழுதே அனுக்கிரக காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. திஸ் இஸ் த டைம் ஃபார் காட்ஸ் ஃபேவர் அப்படின்னு, இன்றே இரட்சண்ய நாளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதனுடைய அர்ஜென்சி என்னென்னா, நீ இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இன்னைக்கு நான் இந்த தவறை பண்ணிக்கிறேன், நான் இதை செய்யணும்னு மனசில் நினச்சிருக்கிறேன், இதை நான் இன்றைக்கி செஞ்சிட்றேன், இன்னொரு நாள் நான் பார்த்துக்கிறேன், இன்றைக்கி ஒரு ரெண்டு சிகரெட் பிடிச்சிக்கிறேன், இன்றைக்கி கொஞ்சமாக குடிச்சிக்கிறேன், வர ஞாயிற்றுக்கிழமை நான் கோயிலுக்கு போயிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவேன், அவர் தான் இரக்கமுள்ள தெய்வனாச்சு, அவர் என்னை மன்னிச்சிடுவார், இன்றைக்கி கொஞ்ச நேரம் நான் தனிமையாக இருக்கிறதுனால போர்னோகிராஃபி படம் பார்த்துக்கிறேன், அப்புறமா ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி பெரும்பாலான கிறிஸ்தவர்களுடைய மனநிலைமை அப்படியாக தான் இருக்குது. ஆனால் இந்த வசனத்தில் இருக்கிற அர்ஜ் நம்ம தியானித்து படிக்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். இன்றே அனுக்கிரக காலம், திஸ் இஸ் த டைம் ஃபார் காட்ஸ் ஃபேவர். இப்போ அவருடைய கிருபையை நோக்கி நாம் ஓடலை அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் அடுத்த நொடி நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்கிற இந்த காலத்தில் நாம் அவரை கிட்டி சேர்வதும் அவரை பற்றி பிடித்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரி, ஒரு நபர் மரித்தவுடன் அவருக்கு என்ன நடக்கும்? வேதத்தின் அடிப்படையில் இதை நம்ம பார்ப்போமே. ஆனால் இந்த ரெண்டு விஷயங்களில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும். ஒன்று, நீங்கள் உங்கள் உடலை விட்டு பிரிந்து தேவனுடைய பிரசன்னத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. இன்னொரு சந்தர்ப்பம் என்னென்னா, நீங்கள் மரித்தவுடன் உங்கள் உடலை விட்டு பிரிந்து தேவனுடைய பிரசன்னத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருப்பீங்க. என்ன பிரதர் குழப்புறீங்க அப்படின்னு கேட்டால் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். மரித்தவுடன் ஒரு பக்கம் நீங்கள் உங்கள் உடலை விட்டு பிரிந்து தேவனோடு பரலோகத்தில் அவருடைய மகிமையினால் நிரம்பி சந்தோஷமாக இருப்பீங்க. அது இல்லைன்னா இன்னொரு பக்கம் நீங்கள் மரித்தவுடன் உங்கள் உடலை விட்டு பிரிந்து தேவனுடைய கோபாக்கினை நிறைந்திருக்கிற நரகத்தில் தள்ளப்படுவீங்க. கமான் பிரதர், நரகத்தில் தேவன் இருப்பாரா? நமக்கு சொல்லப்பட்டது என்ன? நரகங்கிறது தேவனுடைய பிரசன்னம் இல்லாத இடம் தானே. அங்கே தேவனுடைய பிரசன்னமே இல்லாத அந்த நிலைமை தான் ஒரு நரக வேதனை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்படின்னு கேட்டால் அது தவறான புரிதல். தேவனுடைய குணாதிசயங்களில் ஒன்று என்ன? ஹீ இஸ் ஆம்னி பிரசன்ட். அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர். அவருடைய பிரசன்னம் இல்லாத இடமே கிடையாது. அதுக்கு நரகம் விதிவிலக்கல்ல. எப்படி பரலோகம் வந்து தேவனுடைய குட்னஸ்னால, தேவனுடைய நல்ல ஈவுகளால் நிரம்பி இருக்குதோ, அதே போல நரகமானது தேவனுடைய கோப ஆக்கினை நிறைந்திருக்கிற ஒரு இடமா இருக்கும். சில வேத பண்டிதர்கள் இதை இப்படி சொல்லுவாங்க, ஹெல் இஸ் அ பிளேஸ் வேர் த டோர் இஸ் லாக்ட் இன்சைட் அப்படின்னு. நரகமானது உள்ளாக தாளிடப்பட்டு கொண்ட ஒரு இடம் அப்படின்னு. இந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய உள்ளான அர்த்தம் என்னென்னா, நரகத்துக்கு செல்லப்பட்ட ஜனங்கள் ஏதோ அறியாமையினாலும் அவங்களுடைய இக்னரன்ஸ்னாலையும் தேவனை பற்றி தெரியாததுனாலையும் நரகத்துக்கு தள்ளப்பட்டவங்க அப்படின்னு இல்லை. தேவனுடைய சுவிசேஷத்தை பலமுறை கேட்டும் தங்களுடைய இருதய கடினத்தினால தேவனை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் அவரை ஒதுக்கி தங்களுடைய சுய இச்சைகளின்படி வாழ்ந்து மறித்த ஜனங்களுடைய கூட்டம்தான் அந்த நரகத்தில் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி கிறிஸ்தவ சபைகள் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த பேண்டமிக் காலத்தில் நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும், அடுத்த நொடி நமக்கு என்ன நடக்குங்கிற நிச்சயம் இல்லாத இந்த காலத்தில் தேவனுடைய சுவிசேஷத்தையும் தேவ ஆக்கினையை குறித்தும் எப்பவுமே, அநேகமாக இல்லை எப்பவுமே பேச வேண்டிய இந்த தருணத்தில் தேவனிடத்திலிருந்து எப்படியெல்லாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாங்கிற போதனைகள் தான் இன்றைக்கி சபைகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் நாம் அந்த நான்கு சுவிசேஷ புஸ்தகங்களையும் படித்து பார்ப்போமே அப்படின்னா, இயேசுவினுடைய பிரசங்கங்களில் அதிகமாக பேசப்பட்ட சொல்லப்பட்ட காரியம் என்னென்னா, நரகத்தை பற்றி தான். அவருடைய அடிச்சுவடை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற பட்சத்தில் நம்ம அதை கொஞ்சம் கூட பின்பற்றாமல் ஜனங்களுடைய இச்சையான காதுக்கு ஏற்றார் போல, வேதத்தில் அப்படி தானே சொல்லியிருக்குது, ஜனங்களுடைய இச்சையான காதுக்கு ஏற்றார் போல பேசுகிற
ஊழியர்களை தேடி இந்த ஜனங்கள் போவாங்க அப்படின்னு வேதவசனம் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்குது. அந்த ஜனங்களுக்கு ஏற்றவாறு பேசுகிற ஊழியக்காரர்கள் இன்று அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஊழியக்காரர்கள் தான் வேணும்னு தேடி போகிற ஜனங்கள் மேலே தேவனுடைய நியாய தீர்ப்பாக இருக்கிறத தான் நம்ம பார்க்க முடியும். ரெண்டாயிரத்தி இருபது உன் வீட்டில் 365 நாளும் everything will be 2020 இல்ல, there will not be even one day where you have or sorry where God has to be sorry about your life. இப்ப தமிழ்ல சொல்றேன், 2020 ல want a sorry கேக்குற அளவுக்கு ஆண்டவர் ஒரு நாள கூட அனுமதிக்க மாட்டார். அப்ப என்ன அர்த்தம், 2020 நாளும் உனக்கு அவருக்கு லவ் தான். 2020 ஆம் வருடம் நல்ல நன்மைகளின் ஆரம்பத்தின் வருடமாக இருக்க போகிறது. 2020 is going to be the new beginning of goodness in your life. ஆண்டவரோட ஆசீர்வாதம் வந்து அவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே நடக்கும். நம்ம என்ன கேக்குறோமோ நம்ம நினைச்சிட்டு வந்தது அது இங்க கண்டிப்பா நிறைவேறும். God is looking at all the fear in your hearts. அவர் உங்களுக்கு பயமே இந்த புது வருடத்துல பயத்துல அவர்கள் நுழைய கூடாது, பயமே இருக்க கூடாது என்று அவர் பார்க்கிறார். God wants to make sure that you don't enter into the new year with fear in heart. In the varadathil irundhu financial systems for investment will be newly established in India. In the 2020th aandu golden year endru aandavar solugirar. Idu aashirvaadamana aandu. This is a blessed year. Golden year. The aandu manaramyathin aandu. ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிறார். என் பிள்ளைகளே, உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை நான் தருவேன். இந்த வருஷம் உங்களுக்கு நன்மையான வருஷம், ஆசீர்வாதமான வருஷம். ஆண்டவர் இந்த வருஷத்தில் 2 மடங்கு உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ண போகிறாராம். ஸோ ஒரு தெளிவான கிறிஸ்தவன் தான் போகிற சபையில் சொல்லப்படுகிற பிரசங்கிக்கப்படுகிற செய்திக்கு பின்னாடி இருக்கிற தேவனுடைய உண்மையான சுவிசேஷம் என்ன, அல்லது அந்த செய்திக்கு பின்னாடி இருக்கிற சாத்தானின் தந்திரம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா அந்த நபர் கண்டிப்பாக வேதத்தை படிச்சாகணும். சாத்தானின் தந்திரத்தோடு கலந்து வருகிற செய்தி என்னவா இருக்கும் தெரியுமா? அந்த செய்தியை கொடுக்கிற போதகர் 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவை வரும்னு ஆண்டவர் எனக்கு ஏற்கனவே தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டாரு, நான் தான் முதல்ல இதை கண்டுபிடிச்சேன், நான் தான் இதை முதல்ல தீர்க்க தரிசனமாக உரைச்சேன் அப்படின்னு அவங்க என்னைக்கோ பேசி வச்ச வீடியோவை ஆதாரமாக காட்டி தன்னுடைய பேர் புகழ் அந்த இடத்துல சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறவங்களாகவே இருப்பாங்க. இன்னும் கொடுக்கப்படுகிற செய்திகளில் சாத்தானுடைய தந்திரங்கள் எப்படி இருக்கும்னா, வி ஹாவ் டு லிவ் த பெஸ்ட் லைஃப் ஹியர் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் நாம் செழிப்பான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு எதிராக அந்த கொரோனாலாம் சாத்தானால் கொண்டு வரப்பட்டது. இந்த சாத்தானால் கொண்டு வரப்பட்ட இந்த கொரோனாவும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவியையும் நாம் கட்டி ஜபிப்போம் அப்படின்னு இன்னைக்கு பல இடங்களில் போதனைகளும் ஜப ஆராதனைகளும் நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் உண்மையான சுவிசேஷம், உண்மையான தேவ செய்தி எப்படி இருக்கும் தெரியுமா? காலம் இனி செல்லாது. யாருக்கு வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் நடக்கலாம். அதற்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் மனம் திரும்பலைனா, இப்பொழுதே அனுக்கிரக காலம், இதை பயன்படுத்தி கொண்டு தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறது தான் உண்மையான தெய்வ செய்தியாக இருக்கும். லூக்கா 13வது அதிகாரத்தை நம்ம படித்து பார்ப்போமே அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனிடத்திலேயே இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. லூக்கா 13வது அதிகாரத்தில் 2 விஷயங்களை பற்றி அங்கே கேள்விகளாக முன்வைக்கப்படுது. ஒன்று, இந்த ஜனங்களை கேட்குறாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் இயேசுவே அந்த ஒரு சந்தர்ப்பத்தை பற்றி பேசுகிறாரு. எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, ஜனங்கள் இயேசுவினிடத்தில் சொல்கிறாங்க, அப்போது இந்த ரோமன் கவர்னர் பிலாத்து ஒரு சில கலிலேயர்களை கொன்று அவர்களுடைய இரத்தத்தை தேவாலயத்தில் இருக்கிற பலிபீடத்தில் தெளித்து அந்த இடத்த கரையாக்கி போட்டானே, அந்த இடத்த அசுத்தம் பண்ணி போட்டானே. பிலாத்துவினுடைய கைகளினால் கொலை செய்யப்பட்ட அந்த சில கலிலேயர்கள் மீதம் இருக்கிற கலிலேயர்களை பார்க்கிலும் பாவிகளாக தானே இருப்பாங்க இயேசுவே அப்படின்னு கேட்கும்போது இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு, ஆமாம், அந்த ஜனங்களை போல நீங்களும் சாகாத படிக்கு அந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற அசுத்த ஆவிகளை நாம் இப்போ கட்டி ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னார். அப்படியா சொன்னார்? லூக்கா 13வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க.
ஒரு நபருடைய கைகளினால கொலை செய்யப்பட்ட நபர்கள் பாவிகளா இருப்பார்கள் நீங்க சொல்றீங்க இல்லையா? நிச்சயமா இல்ல. இந்த மாதிரி விஷயம் நல்லவர்களாகிய அல்லது என்னை பின்பற்றக்கூடிய உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு சந்தர்ப்பத்தை இயேசுவே அவர்களுக்கு சொல்றாரு. சீலோவாம் குளத்துல பில்லர் விழுந்து அல்லது செவரிடிந்து விழுந்து ஒரு 18 பேர் இறந்து போனாங்க. அதை நான் உங்களுக்கு நினைவு கூறுறேன். ஒருவேளை நீங்க சொன்ன விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இப்படி இடர்பாடுகள்ல சிக்கி இறந்து போனவங்களும் ஒருவேளை பாவிகளா இருப்பாங்களோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்களுக்கும் இது போல நடக்கலாம். நீங்க ஒரு ஸ்டான்ச் கிறிஸ்டியனா இருக்கலாம், நீங்க ஒரு சீரியஸ் ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸா இருக்கலாம், ஆனா இந்த பேண்டமிக்ல உங்களுக்கும் எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம். ஒருவேளை நீங்க பின்மாற்றமான வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா இப்பொழுது அனுக்கிரக காலம். இயேசுவின் ரட்சிப்பை, அவரிடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டு இந்த உடலை விட்டு பிரியும் போது அவருடைய பிரசன்னத்துல பரலோகத்துல இருப்போங்கிற அந்த நிச்சயத்தோட வாழணுங்கிறதுக்கான அந்த அர்ஜென்சிய இந்த செய்தி மூலமா இயேசு அவர்களுக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு நமக்கும் சொல்லி கொண்டே இருக்கிறார். ஒரு சரித்திர நிகழ்வை உங்க கூட பகிர்ந்துட்டு அந்த நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கிற வேத சத்தியத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இந்த மெசேஜை நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ட்வைட் லெமன் மூடின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கிறிஸ்டியன் உலகத்துல டிஎல் மூடின்னு ஷார்ட்டா அறியப்படுறவர். அமெரிக்காலையும் இங்கிலாந்துலையும் தேவ செய்தியை பிரசங்கித்த மிகப்பெரிய கிறிஸ்தவ பிரசங்கியார். அவருடைய வாழ்நாட்களில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இதை த கிரேட் சிகாகோ ஃபயர் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம் ஹிஸ்டரியில. 1871 வருஷம் அக்டோபர் 10th நாள் ஒரு சண்டே நைட்டு 9 மணிக்கு ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடெண்ட் நடக்குது சிகாகோவில். சிகாகோ வந்து எப்படிப்பட்ட நகரம் அப்படின்னா அநேகமாக வுட் ஒர்க் நிறைந்திருக்கிற இடம், அநேக மரங்கள் இருக்கிறதுனால கட்டடங்கள்லேருந்து ஈவன் சைடு வாக் வரைக்கும் பிளாட்ஃபார்ம் வரைக்கும் வுட்டிலே தான் செஞ்சுருப்பாங்க. வீடுகள் வுட்டில் இருக்கும், ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் வுட்டில் தான் இருக்கும். ஸோ ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் அன்னைக்கு நடக்கும்போது கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் அளவுக்கு நாசமாகி போகிற அளவுக்கு அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்திருக்குது. 100,000 பேர் வீடுகளை இழந்து நின்றுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இதில் டிஎல் மோடி இருந்த அந்த இடமானது முற்றிலுமாக நாசமாகிவிட்டது. குறிப்பாக அவர் நடத்தி வந்த சபை முற்றிலுமாக அழிந்து விட்டது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தன்னுடைய சபை கட்டடம் முற்றிலுமாக எரிந்து போனதை குறித்து டிஎல் மோடிக்கு கவலை இல்லை. ஆனால் அன்னைக்கு அவர் செய்த ஒரு காரியம் அவருடைய இருதயத்தை வாட்டி வதைத்து கொண்டிருந்தது அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கிட்டத்தட்ட அந்த முடிகிற பகுதியில் இருக்கும்போது ஆல்டர் கால் கொடுப்பாங்க. புதுசாக வந்தவங்களுக்கு ஆல்டர் கால் கொடுத்து இந்த செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போங்க, ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க, நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள், பைபிளை படித்து பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் கன்வின்ஸ் ஆனீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா அடுத்த வாரம் வாங்க, அடுத்த சண்டே வந்து உங்களுடைய சாட்சியை இங்கே பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பியிருக்கிறாரு. இதில் அநேகம் பேர், புதிதாக அந்த சபைக்கு வந்த அநேகம் பேர் அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் மாட்டி இறந்து போயிருக்கிறாங்க. இது அவருடைய இருதயத்தையே உடைத்ததாக அவரே குறிப்பிட்டிருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த ஆட்டல் கார் கொடுத்து நான் அனுப்பிவிட்ட புதுசாக வந்த ஜனங்களில் எத்தனை பேர் வழி விலகி போயிருப்பாங்க, எத்தனை பேர் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறமா பைபிள் படித்து தெரிஞ்சுக்கலாம், ஏதோ இந்த ஆள் சொன்னார், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் அவர்களுடைய பின்மாற்றமான வாழ்க்கையில் இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமலே அப்படியே இருந்திருப்பாங்க, மரித்து போயிருப்பாங்க. இனிமேல் நான் இந்த தவறை பண்ண மாட்டேன், எந்த ஆல்டர் கால் கொடுத்தாலும், எந்த ஆராதனை எங்கே நான் பிரசங்கம் பண்ணாலும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல இப்பொழுதே அனுக்கிரக காலம்ங்கிறத என் மனதில் வச்சு நான் எப்போவுமே பேசுவேன்னு அவர் முடிவெடுத்ததா அவரே பதிவு பண்ணியிருந்தார். ஸோ ஒரு கிறிஸ்தவ சபையில் இன்றைய காலகட்டம் மட்டும் இல்லை, எப்போவுமே செய்தி என்னவாக இருக்கணும் தெரியுமா? பாதிப்பு சிறிய அளவாக இருக்குதோ அல்லது உலக அளவாக இருக்குதோ, சின்ன ஆக்சிடெண்ட்டாக இருக்குதோ அல்லது பெரிய பேண்டமிக்காக இருக்குதோ, உங்களுக்கும் எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம். ஒருவேளை நீங்கள் 100 வயசு வரைக்கும் வாழலாம், ஆனாலும் உங்களுக்கு மரணம் நிச்சயம். கண்ணு மைக்கிற நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம், அதற்கு முன்னாடி நீங்கள் மனம் திரும்புங்க அப்படிங்கிற சுவிசேஷ செய்தி எப்பவுமே சபைகள் அறிவிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. ஸோ அவிசுவாசிக்கோ யாருக்கோ பிரசங்கம் பண்ணுற, போதனை செய்கிற ஒவ்வொரு போதகர்களும்
அந்த போதனையை எவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கணும் தெரியுமா? தான் போதிக்கிற அந்த ஜனங்கள் எப்போ வேணாலும் மறித்து போகலாம், அதற்கு முன்னாடி அவர்களை ஆயத்தப்படுத்தணும், அதுக்கு கருவியா என்ன தேவன் பயன்படுத்தியிருக்கிறார், அவருக்கு நான் உண்மையுள்ளவனாக இருக்கணுங்கிற அந்த சீரியஸ்னஸோட ஒவ்வொரு முறையும் அவர்கள் பிரசங்கம் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த செய்தி இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.